கொரோனா தொற்று எல்லை மோதல் ஆகிய இரண்டு பிரச்சினைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் கொரோனா தொற்று பிரச்சினையும் கிழக்கு லடாக்கில் சீனாவுடனான எல்லை மோதல் பிரச்சினையும் இந்தியா ஒரே நேரத்தில் சந்தித்து வருவதாகவும் இந்த இரண்டு பிரச்சினைகளிலும் இந்தியா நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். லடாக்கில் சீனாவுடனான மோதல் சம்பவம் குறித்து காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கூறி வரும் கருத்துக்கள் ஏற்கத்தக்கவை அல்ல என்றும் சீனாவும் பாகிஸ்தானும் விரும்பும் கருத்துக்களை அவர் தெரிவித்து வருவதாகவும் அமித்ஷா கண்டனம் தெரிவித்தார். எல்லை பிரச்சினை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் 1962 முதல் தற்போது வரை உள்ள எல்லை பிரச்சினைகள் அனைத்தும் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டுக்கு எதிரான கோஷங்களை சமாளிக்கும் வல்லமை மத்திய அரசுக்கு இருப்பதாகவும் ஆனால் காங்கிரஸ் போன்ற பெரிய கட்சியின் முன்னாள் தலைவராக இருந்த ஒருவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்து வருவது வேதனை அளிப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார். கொரோனா பிரச்சினை பற்றி குறிப்பிட்ட அவர் தில்லியில் கொரோனா தொற்று சமூக பரவல் நிலையை எட்டவில்லை என்றும் கொரோனாவை கட்டுப்படுத்த அனைத்து வகையான நடவடிக்கைகளும் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்.